நாடினியர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய டைம் ஃபோர் உரையாடல் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இலங்கையினுடைய சினிமா துறை சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ் யாராவது எங்களோட ஷேர் பண்ண மாட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த துறையில் இலங்கையினுடைய திரைத்துறையாக இருக்கலாம், இல்லாட்டி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர் அஞ்சலோ ஜோன்ஸ். இவ்வளவு காலமாக நிறைய பேருக்கு ஒரு எடிட்டராக, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக தெரியும். இப்போ அவருடைய முதலாவது குறும்படத்தை எடுத்து முடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைன் ப்ரொடியூசராக தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸோ இப்படி பல அவதாரங்களை கொண்ட அஞ்சலோ ஜோன்ஸோட தான் நன்றி கலைக்க போகிறோம். வணக்கம் அஞ்சலோ. வணக்கம். ஸோ அஞ்சலோ ஜோன்ஸ்னு சொன்னாலே எல்லாருக்குமே கோமாளி கிங்ஸ் திரைப்படம் ஞாபகம் வரும். ஒரு எடிட்டர், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், கலர் கிரேடிங்கில் எக்ஸ்பர்ட்ன்ற இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கிறீங்க, இன்னொரு படத்தில் இப்போ உங்களோட லைன் ப்ரொடியூசராக நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ உங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு சொன்னால் எப்படி அடையாளப்படுத்தி கொள்ள ஆசைப்படுறீங்க? அதாவது நான் வந்து யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அஞ்சலோன்னு கேட்டால் ஒரு எடிட்டர்னு சொல்லணுமா, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், எது உங்களோட ப்ரிஃபரபுளான ஒரு சாய்ஸாக இருக்கும்? இந்த ஃபீல்டில் எந்த ஹெட்டுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் கூப்பிடக்காகும். மற்றபடி ஜஸ்ட் அஞ்சலோ தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டாக அஞ்சலோவுக்கு வந்து சினிமா துறைக்குள்ளே வரணும், இல்லாட்டி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுமென்ற ஆசை எங்கேருந்து ஆரம்பமாகுது? எது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீலங்காவில் சினிமான்றதே ஒரு ஃபேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் சரியான குறைய. ஸோ எங்கே அது ஸ்டார்ட் பண்ணுறது? இல்லை அப்படி ஒரு ஆசை இல்லை. உண்மைக்குமே சினிமாவுக்குள்ளே வரணும், அந்த சைல்டுஹுட் ட்ரீம், பேஷனேட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து ஏலெவல் பிடிச்சிட்டு வந்து ஜாப் தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டாக கிடச்சது இந்த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ என் ஃப்ரெண்ட்ஸ்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, ஸ்டோரி டெல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுதான் விஎஃப்எக்ஸ் எங்கே படிச்சீங்க? நான் சாதாரணமாக இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து விஎஃப்எக்ஸுக்கான லைக் அதை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக நிறைய இடங்கள் இருக்குல்ல. ஸோ அதை தேடி படிக்கிறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுறதே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அது எங்கே நீங்கள் எப்படி அந்த விஎஃப்எக்ஸுக்குள்ளே போகலான் எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்லை அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா எங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ இமேஜில் தான் இந்த கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ட்ரெயினிங் அங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த டைமில் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கும் பெருசாக இருக்கல. அப்போ இங்கே இந்த பம்பிள் பீட்டில் ஈகல்னு ஒரு ஷாப் இருந்தது, அதில் வந்து டிவிடிஸ் எல்லாம் அதில் எடுத்துகிட்டு வந்து தான் ட்ரெயின் பண்ணி எங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் மூணு பேர் இருக்காங்க அங்கே, நிலாங்க, பின்னர, தாசுநாய் அப்படின்னு. ஸோ அவங்க மூணு பேர் எனக்கு நிறையா டீச் பண்ணாங்க. அது தவிர அடிஷ்னலி இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி டிவிடிஸ் அதுக்கப்புறமா டாரன்ஸ் டவுன்லோட் பண்ணி தான் படிக்கக்கூடியதாக இருந்துச்சு. வேறு எங்கே அப்படியே ஒரு ஸ்கூலோ ஏதோ இன்ஸ்டியூட்டோ இல்லை அந்த டைமில். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளுக்குள்ளே விஎஃப்எக்ஸுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டாலே அநேகமாக அஞ்சலோ ஜோன்ஸுன்ற பேர் தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு இருந்த ரோல் மாடல்ஸ் இல்லாட்டி நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிங்க, அப்படி யாராவது இருக்காங்களா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில்? அதான் எனக்கு அப்படி ரோல் மாடல்ஸ்ன்னு இல்லை. ஏன்னா எனக்கு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு தெரியாது, இதை எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக தான் இதை கற்றுக்கிட்டேன். அப்படி ரோல் மாடலாக இல்லை, ஆனால் இந்த இதுக்குள்ளே ஒரு எப்பயுமே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் அவங்க பண்ணுற ஒர்க் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் அந்த வெர்ச்சுவல் காட்ஸ் மாதிரி க்ரியேட் எது வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அது எப்பயுமே இந்த மேக்கிங் ஆஃப் வீடியோஸ் நான் பார்த்துட்டே இருப்பேன், பிடிஎஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அப்படி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன் இல்லை, மூவிஸ் இருக்குது, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், அந்த மாதிரி மூவிஸ் தான் கூட இன்ஸ்பயர் பண்ணது. ஓகே. ஸோ இப்போ அந்த மூவிஸில் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ண ப்ரொஜெக்டில் உங்களுக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ப்ரொஜெக்ட்டுன்றா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அப்படி கேட்டால் எதையுமே உண்மையிலே சொல்ல மாட்டேன் நானா. ஏன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது எப்பயுமே நீங்கள் அதில் கை வச்சு பண்ணிகிட்டே இருக்கலாம், ரெண்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம், அது மாற்றிட்டே இருக்கலாம், எப்பயுமே அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வெளில தெரியாத விஷயம், எனக்குமே உங்களோட பேசும்போது தான் தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் புலி படத்தில் அனிமேஷன் செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது, அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியோட ஒர்க் பண்ணுறதுக்குமான டிஃபரன்சஸ்? ஓகே. நான் அது வந்து ஐ கிரியேஷன்ஸ்னு ஒரு யூகே கம்பெனிக்கு இங்கேருந்து ஃப்ரீலான்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கமர்ஷியல்ஸ் அப்படி இப்படி. அப்புறம் அவங்க கேட்டாங்க இப்படி இந்தியாவில் மூவி ஒர்க் பண்ணுறதுக்கு வரீங்க, அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தானே அப்படின்னு போயிட்டு தான் புலி மூவியில் விஎஃப்எக்ஸ் கம்பசிட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது இதில். ஓகே. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறது இங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான். அவங்களோட டெட்லைன் வந்து டெட்லைன் தான் அது. அங்கே வந்து நிறையா பெரிய டீம் இருக்குது. ரோட்டோஸ்கோப்பிங் அப்படின்னாலே ஒரு 100-200 பேர் வருவாங்க அப்படி, அந்த மாதிரி ரொம்ப பெரிய டீம் அது.
ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மதத்தில் அவங்க வந்து எங்களை மாதிரி இல்லை, ஒரு ஜாப் மட்டும்தான் பண்ணுவாங்க. கம்பசிட்டர் கம்பசிட் மட்டும்தான் பண்ணுவாங்க, அனிமேட்டர்ஸ் அனிமேட் தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கே ஆல்ரவுண்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ இது கிட்டத்தட்ட இந்த இயரில் இந்த ஒர்க் நடந்துச்சு போச்சு. கோமாளி கிங்ஸ்ட கொமர்ஷியல் சக்ஸஸில் அது, ஐ மீன் அதோட ப்ரொமோஷன் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே கோமாளி கிங்ஸ் படம்ன்றது தெரியும். பட் அது இனிஷியேட் பண்ணும்போது நிறைய டிபேட்ஸ் போயிருக்கும், லைக் அதை எந்த ஸ்கேலில் கொண்டு போகலாம், அதோட பட்ஜெட் என்ன, அதை எப்படி பிளான் பண்ணலாம்ன்றது வந்திருக்கும். அண்ட் நிறைய காலமாக ஒரு ஸ்பேஸ் இருந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான பிளான் எங்கேருந்து வந்து, அது யார் இனிஷியேட் பண்ணாங்க, அதில் அதில் உங்களோட பாட்டு எப்படி இருந்தது? ஆக்சுவலி அந்த இனிஷியேஷனுக்குள்ளே நான் இருக்கல, நான் வந்து அந்த டைம் இந்தியாவில் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாவோட நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஓ கிங் அண்ணாவோட பிளான் பண்ண நுனி ஒரு மூவி, அதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஒரு மூவி, அதுதான் பிளான் பண்ணோம். அப்புறம் அதெல்லாம் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட்னால வந்து அப்புறம் அண்ணா வந்து நினைக்கிறேன் காமெடி ஜோனருக்கு போவார். ஆனால் அவர் இனிஷியேட் பண்ணும்போது நான் இங்கே இல்லை. ஸோ நான் அகெயின் என் விசா ரினியூ பண்ண வந்தேன். நான் எனக்கு கபாலி மூவி அங்கே போயிட்டு இருந்துச்சு, அதில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பிரவீன் கேல் அண்ணாக்கிட்ட ஒரு சான்ஸ் இருந்தது. அப்போ நான் இங்கே வந்து ரீசா ரினியூ பண்ணிட்டு போகும்போது அதான் அண்ணா கேட்டார், நீங்கள் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணி தந்துட்டு போங்க அப்படின்னு, இல்லாட்டி ஒர்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஆக்சுவலி எடிட்டராக கூட வரலை, வந்து அதுக்கப்புறமா இனி அதோட அப்படியே பைண்ட் ஆகி அப்படியே போனதான். அந்த மூவி ப்ராசஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் போயிருக்கும்? அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் வந்து அது ஒரு 8 months போனது. ஏன்னா ரீசன் நான் வந்து எடிட்டிங்க்கு புதுசு, அது எனக்கு 20 hours ஆஃப் ஃபுட்டேஜஸ் இருந்தது. ஸோ வரும்னு ஹெல்ப் பண்ணல, என்ன பண்ணால் அதுக்கப்புறமா வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் இருந்தது. நாங்கள் படம் எடிட் பண்ணி முடிக்க முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம், அது ஒரு ஹைப் வந்ததுக்கப்புறமா அது ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குது, இவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க படத்தை அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. சில மாதம் ஒர்க்கே பண்ணலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அதோட போயிட்டு தான் மற்றது நிறைய பேருக்கு இப்போ டப்பிங்க்கு கொடுக்குற செஷன்ஸ் இருக்குது, ஆர்ஆருக்கு கொடுக்குறது இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அவங்ககிட்ட நான் போயிட்டு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க ரீல் பை ரீலாக தரணும் அப்படின்னு, ரீல்னால் என்ன அதெல்லாம் கேட்டு. ஸோ அது ஒரு ப்ரோசஸ், ரொம்ப டைம் எடுத்துட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ கோமாளி கிங்ஸ் வந்து எல்லாருக்குமே வெளியில் வெல்னோனாக இருந்தாலும் அதில் என்ன சொல்கிறது, அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்புக்கான ரெக்கக்னேஷன் எப்படிப்பட்டது, அதுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்குன்ற விஷயங்கள் வந்து, லைக் வெளியில் படம் பேசப்பட்ட அளவுக்கு இந்த விஷயங்கள் பேசப்படலை. ஸோ அதுக்கு வந்து அரச விருது, தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு, சிக்னிஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு, இதில் என்னென்ன கேட்டகரிஸில் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அண்ட் இன்னும் அவார்ட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி லைக் அந்த அந்த க்ரூவோட அடுத்த கட்டமாக நீங்கள் பயணிக்கிறதுக்கான பிளான்ஸ் இருக்கா, ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு கொமர்ஷியல் பக்கமாக இல்லாமல் ஒரு ஆர்ட் பக்கமாக அது எந்தெந்த பக்கத்தில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் என்னென்னா அந்த படம் எல்லாருக்கும் ரீச் ஆகியிருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா எங்களோட ஒரு சின்ன சர்க்கிளுக்கு தான் அது தெரியும். ஏன்னா நான் லைக் 10 out of 1 people ஒன்லி நோ கோமாளி கிங்ஸ், மிச்சம் 9 பேருக்குமே தெரியாது. என்னை பொறுத்தவரையில் அது அவ்வளோ பெருசாக ப்ரொமோட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கொழம்பு சர்க்கிளுக்குள்ளேயாவது அப்படியுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி நம்ம பழகிற நம்மட சர்க்கிளில் இருக்கிறவங்க அந்த மியூச்சுவல் பீப்புளுக்கு தெரியுமே தவிர, ஓவராலாக எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அவார்ட்ஸ் வந்து பிரசிடென்ட்ஸ் அவார்ட் 3 கிடைச்சது அந்த படத்துக்கு, எடிட்டிங், பெஸ்ட் கமீடியன் அண்ட் பெஸ்ட் ஆர்ட் டிரெக்டர். அப்புறம் சிக்னிஸ் அவார்ட் கிடைச்சது பெஸ்ட் மேக்கப்புக்கு. அப்புறம் தெரனேல ஜூரி அவார்டு ஒன்று கிடைச்சது, அது மாதிரி இன்னும் 2 awards, மொத்தமாக 7 awards ஏதோ கிடைச்சது. அதுக்கு மேலே அவார்ட்ஸுக்கு போடலை, இங்கே இருக்கிற லோக்கல் அவார்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் அடுத்த ப்ரொஜெக்டாக இனி கோமாளி கிங்ஸ் 2 பண்ணுற ஐடியா கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் 2 weeks முன்னாடி கூட நாங்கள் மீட் பண்ணி பேசணும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு அண்ணா ரெடி ஆகணும். எனிவே அவர் தானே கோமாளி கிங்ஸோட கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் ரெடி ஆனால் தான் மற்றது நடக்கும். ஸோ கோமாளி கிங்ஸ் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பிறகு அந்த க்ரூவில் எல்லாடையுமே ஜேர்னிஸ் வந்து லைக் ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தது. அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், மியூசிக் வீடியோஸ் நிறைய நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் கூட உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் விட்னஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது ரே. ஸோ ரேயை பற்றி சொல்லுங்கள், அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு எடிட்டராக ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்த அஞ்சலோ வந்து டிரெக்டர் ஆகணும்ன்ற அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்கே வந்தது?
கதை சொல்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கதை சொல்கிறது வந்து எனக்கு சும்மா சொல்ல வராது, ஒரு ஒர்க்காக சொல்ல வரும். அதனால நான் ட்ரை பண்ணேன் ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து எடுக்கணும்னு வந்து ஈகோன்னு ஒரு ஃபிலிம் தான், அது வந்து அனிமேஷனோட ஒரு படம் தான். அப்புறம் அதில் பட்ஜெட் அதில் டைம் ஷூட் பண்ணதெல்லாம் ரொம்ப அதிகமாகதுல. அப்புறம் எனக்கு இன்னொரு பேர் ஒன்று அடிபட்டுட்டே இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும், ஆனால் கமர்ஷியல் டிரெக்ட் பண்ணும்போது நடிச்சு காட்டுறது இல்லை, நடிச்சு காட்டுறது இல்லை அப்படின்னு. ஸோ நடிச்சு காட்ட தேவையில்லை, அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடிப்பை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது அதோட ஒரு டயலாக் கன்வர்சேஷன் மட்டும் வச்சு ஒரு ஆடியன்ஸை நிற்க வைக்க முடியுமா, லைக் வேறு த்ரீல ஆக்ஷன் எதுவும் இல்லாமல். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணது, அதுவும் நானே டிரெக்ட் பண்ணி இல்லாதனால. ஒரு ஷார்ட் ஃபிலிம் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்குங்கிறதுக்காக ட்ரை பண்ணது. அதுக்கு எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தீங்க, அவார்ட்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ ஒரு எடிட்டராக இல்லாட்டி ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு டிரெக்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதுக்கான ரெக்கக்னிஷன் எப்படி இருந்தது? நான் தியேட்டரில் வந்து ஃப்ரீ ஸ்க்ரீனிங் தான் வச்சேன். அப்போ ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்றைக்கி வந்து February 3rd ஒர்க்கிங் டே வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் எல்லோரும் வந்திருந்தாங்க, கூப்பிட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவங்களோட ஃபேஸஸை பார்த்துட்டுருந்தேன், லைக் ஒருத்தர் ஒருத்தர் இடையில போரிங் ஆக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து என்னென்ன மூமெண்ட்டில் நான் என்னென்ன ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ சின்ன சிரிப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ படம் பிடிச்சி போகிற நேரம் கேட்டாங்க, இது பெருசாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் அவ்வளோ தூரம் ஒரு 50% எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னு எனக்குமே தெரியாது. கால் பண்ணியெல்லாம் பேசினாங்க அதை பற்றி ரொம்ப ஒரு இது. அதுக்கப்புறமா நிறைய பேர் லிங்க்ஸ் வந்து இந்தியாவுக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க, எனக்கு நிறைய வாய்ஸ் கார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு 6-5 minutes சிங்களம் தமிழ் அப்படின்னு, ஏன்னா அது மூணு லாங்குவேஜில் இருக்குது. ஸோ நிறைய பேர் எனக்கு அது வாய்ஸ் கார்ட்டாக போட்டிருந்தாங்க, இது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ ஒன்று மற்றது Agenda 14 வந்து அவார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயரில் போயிருந்தேன், ஒரு 36 movies இருந்துச்சு. சின்ன 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 பசங்கள்லாம் ரொம்ப மெசிவான படம் பண்ணியிருந்தாங்க, பெரிய பட்ஜெட்டில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உண்மையிலும். அண்ட் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அது ஜஸ்ட் இதுக்குள்ளே ஸ்க்ரீன் பண்ணதே நல்லதான் அப்படின்ட்டு. அன்எக்ஸ்பெக்டட்லி அதில் ஒரு ஜூரி அவார்டும் பெஸ்ட் எடிட்டிங் கிடைச்சது. ஸோ இப்போ இந்த ஃபீல்டே கண்டினியூ பண்ணுற ஐடியா, ஐ மீன் ஒரு டிரெக்டராக கண்டினியூ பண்ணுற ஐடியாஸ் இருக்கா ஃபியூச்சரில்? இல்லை அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தது மட்டும்தான், அது இன்னும் டிரெக்டராக அஞ்சலோ வந்து இடத்துல எதிர்பார்க்கலாமா? இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து இரவாமின்னு ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொம்மலிகன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டாக லைக் லோ பட்ஜெட்டில் எப்படி படம் பண்ணலாங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இரவாமின்னு அதில் ட்ரெய்லர் கூட நாங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மூவி ப்ரொஜெக்ட் வந்து ஆன்கோயிங்கில் தான் இருக்குது, இந்த இந்த இயர் மோஸ்ட் ப்ராபப்ளி ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன். நான் அதில் ஆல்மோஸ்ட் எல்லாம் டன். அது அந்த ப்ரொஜெக்ட் கண்டிப்பாக நாங்களும் கூடிய சீக்கிரம் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஹோப்லி அதுவும் சரியாக வரும்னு நம்புகிறேன். அதுக்கு பிறகு மெய்நிகரை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய ப்ரொமோஷன்ஸ் போய்கொண்டிருக்கு, நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது, இந்தியன் ஆர்டிஸ்ட் கலாபரேஷன். ஸோ அது என்ன ஸ்கேலில் போகுது, எப்போ நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி அது வந்து 1 இயருக்கு முன்னாடி அந்த கதை பிரவீன் சொன்னார், சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த கதை, இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் முடிஞ்சு இந்த இயர் வந்து நான் என்னோடய மூவி பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆனால் இந்த மூவி ரெடி நாங்கள் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ சொன்னேன் அப்படின்னா இதை வந்து நம்ம இந்தியன் கொலாபரேஷனில் பண்ணுவோம், அப்போ இதுக்கு கொஞ்சம் ரீச் இருக்கும், நம்ம இங்கே பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுறதை விட இந்தியாலேயும் ஸ்ரீலங்காலையும் சைமல்டேனியஸ்லி ரிலீஸ் பண்ணால் அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து பண்ணோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிட்டு இடையில ஒரு சின்ன பிரேக் இருக்கேன், எங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஆளோட டேட் எங்களுக்கு இல்லை, அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்தார், இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அவரோட டேட்டோட சேர்த்து இவங்களோட எல்லா டேட்ஸையும் இன்னொரு 4-5 days ரீஷெட்யூலிங் இருக்குது. இந்த மந்த் எண்டில் எடுத்து ஜூனில் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். அது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா அது ஒரு சைஃபை மூவி, அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்தியன் கலாபரேஷனில் பண்ணுறதால கேட்குறேன், நீங்கள் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கீங்க. இவ்வளவு காலமாகவே எங்களுக்கு வந்து அந்த இந்தியன் போர்டர் இல்லாட்டி ஐ மீன் இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஒரு பேரியராகவே தான் இருக்காது, அந்த மார்க்கெட்டை வந்து எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது அதுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஈவன் கோமாளி கிங்ஸ் கூட எங்களால் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் பார்க்க முடியலை, வேறு எந்த படம் ஸ்ரீலங்காக்குள்ளே எந்த படம் வந்தாலுமே அது இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுன்றது கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஒப்வியஸ்லி நாங்கள் அந்த மார்க்கெட்டில் சக்ஸீட் பண்ண மாதிரி இருந்தால் கமர்ஷியலி எங்களால் இன்னும் மேலே வர முடியும்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது வெளியில் தெரியாத ஸ்ட்ரகிள்ஸ்? இல்லை ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரகிள் தான். இப்போ நான் வந்து கோமாளி கிங்ஸ் படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகும்போது நான் யூஸ்வலான ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஸோ இங்கே இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்க எல்லாம் வந்து எப்படி படம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்குறது வந்து எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனால் ஃபேமிலிக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்போ அவங்க வந்து ஒரு வெல் நோன் ஃபேஸில் தான் படம் பார்ப்பாங்க, யார் விஜய் படம், விஸ்வகார்த்திகின் படம், தனுஷ் படம் அப்படி. திடீர்னு கோமாளி கிங்ஸ்னு ஒரு ஸ்ரீலங்கன் படம், முதல்ல ஸ்ரீலங்காவில் தமிழ் படம் பண்ணுறீங்களாண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. அப்படி பண்ணிட்டாலும் நம்ம செலவழிச்சு போயிட்டு
லைக் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க பீப்புள் எதையாவது நாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறதுக்காக பார்ப்பாங்களே தவிர எல்லோரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அது நிஜம் தான், அது அதை இங்கேயே பண்ண முடியாது. எப்படி இந்தியாவுக்குள்ளே நாங்கள் கொண்டு போயிட்டு ஒரு ஃபாரின் ஃபில்மு, ஏன்னா இப்போ சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க கொடுக்குற காசுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் கோமாளி கிங்ஸ் எடுத்துகிட்டு இந்தியாவில் டிவிக்கு கொடுக்க போகும்போது அவங்க கேட்டாங்க இதில் இருக்க ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு இருக்குது. எவ்வளோதான் படம் நல்லா இருந்தாலும் மேபி இந்த படத்தை செகண்ட் டைமாக கொடுக்கலாம் ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம். அதனால் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி மெயினேக்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பண்ணலாம், அப்போ இங்கேயும் டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஈஸி. இந்த ஃபஸ்ட் பிரேக்கிங் தி பேரியர் தான் ரொம்ப கஷ்டம். அது நீ எங்ககிட்டையும் நாங்களும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம எடுத்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டு இருக்க ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிட்டையாவது வரணும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு பைப்லைன் ஒர்க் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். முதல்ல எழுதணும். நாங்கள் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை ஸ்டோரி பவுன் ஸ்கிரிப்ட் யார்கிட்டேயுமே இல்லை. கேட்டால் நான் மைண்டில் வச்சுருக்கேன், மைண்டில் வச்சு படம் பண்ண முடியாது. ஆக்சுவலி பவுன் ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் எப்படி ஷெடியூல் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து இதுக்கு கண்டிப்பாக வரும். இல்லை இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்ன சொன்னால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், இல்லை ஒரு மியூசிக் வீடியோ ஃபிலிம் ஒன்று எடுக்கணும்னா கூட லைக் ஸ்கிரிப்ட் எழுதுனா போதும். பட் அதுக்கு பின்னால் பிளானிங், ஷெடியூல்ஸ், ஈவன் லைக் எவ்ரி ஷார்ட் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு பெரிய பிளானிங்காக இருக்கும். ஸோ இதே இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, நிறைய பேர் ப்ரொடக்ஷன் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அதை பிளான் பண்ணலான்றதுல ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லைக் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் பட் எங்களுக்கு ப்ராப்பர்லி ஐடியா இல்லைன்ற ஒரு கதை இருக்குது, ஒரு சாங் இருக்குது, பட் அதை ஒரு ப்ரொடக்ஷனாக வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? இல்லை சிம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேங்கோ பற்றி படம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மேங்கோ இமேஜாக தான் பார்த்துருக்கிறீங்க, இல்லாட்டி வீடியோ பார்த்துருக்கீங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணதே இல்லை, உங்களுக்கு அதை பற்றி படம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா அது எந்த கலரில் புளிக்கும்னு தெரியாது. சேம் திங் சினிமாலையும் நீங்கள் முதல்ல ஸ்கிரிப்டை எழுதுறது எப்படி வேணாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய நாவல் எழுதலாம், ஆனால் செட்டில் நீங்கள் இருக்கணும். ஒரு ஒரு மூவி செய்கிற இடத்துல நீங்கள் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் எதுவாக வேணாலும் ஒரு அப்சர்வராக கூட இருந்தீங்கன்னா லைட்டெல்லாம் செட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுது, இதை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணால் தான் அவங்களுக்கு இந்த பைப்லைன் ஒர்க்னு என்னென்னு தெரியும். ஏன்னா திடீர்னு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கட் பண்ணுற இடத்துல போயிட்டு நீங்கள் இங்கேருந்து நான் இப்படி தான் கிளாஸ் கட் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு எப்படி கட் பண்ணுவாங்க, கட் பண்ண எங்கே பிரேக் ஆகும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும். நான் அதை தான் சொல்லுவேன் டிப்ஸ்னால், நீங்கள் வந்து எங்களோட ஒர்க் பண்ணணும். எங்களோட இல்லை இதில் யார் ஒர்க் பண்ணுறாவோ அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க்காக இல்லாட்டி கூட அப்சர்வராக இருக்கணும். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணி தான் கற்றுக்கிடுவோம். ஸோ இது இப்போ இன்னொரு கேள்வி வரும், எல்லாருக்குமே அப்சர்வ் பண்ணணும்ன்றது ஓகே, பட் நிறைய பேருக்கு இந்த இதுக்கு இந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே நாங்கள் எப்படி போகணும், இல்லாட்டி லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சீக் பண்ணணும், எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தேடுறதுக்கே பெரிய ஒரு ஐடியா இல்லை. யார்கிட்ட போகணும், யார் ரீச் அவுட் பண்ணணும், எப்படி பேசணும், என்ன 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 சொல்கிறது, எங்கெங்கே ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி யார் மூலமாக அப்ரோச் பண்ணலாம், இல்லாட்டி எங்கெங்கே எதுவும் நடக்குதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள், நீங்கள் உங்களோட தேடல் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கே இண்டஸ்ட்ரியே இல்லாத டைமில் தேடணும். இப்போ நாங்கள் நிறைய வாட்டி படம் பண்ணும்போதும் ஏதாவது கமர்ஷியல் பண்ணும்போதும் நானே எத்தனை வாட்டி ஸ்டேட்டஸாக போட்டிருக்கேன், உங்களுக்கு புதுசாக எடிட்டர்ஸ் யாருமே வந்ததே கிடையாது. அப்புறம் எப்படி நான் அவங்கள தேடுறாங்கன்னு சொல்ல முடியும்? அவங்க வந்து அவங்களோட பர்சனலாக ஏதாவது தேடிட்டு இருக்காங்கன்னா அது முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே லைக் ஃபாரின் ஃபிலிம்ஸில் டிரெக்டரை ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களோட ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவங்களோட உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முடியாது. இங்கே ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, சாரி கேவலமாக பண்ணுறோம் அப்படின்னே வச்சுக்கோங்க, என்ன தான்டா பண்ணுறீங்க அப்படின்னு அது பார்க்க வேண்டாம். ஸோ அது இல்லாமல் எப்படி ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. யாருக்கு கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண தான் போகிறாங்க, நிறைய பேர் நம்பர் கூட இருக்கும், ஆனால் அவங்க அப்படி வரமாட்டாங்க. அவங்களுக்கு உடனடியாக வந்து அந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற மாதிரி உடனடியாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணணும், சின்ன ஸ்கேலில் எதுவுமே பண்ண மாட்டாங்க, சின்ன விஷயம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு ரிஸ்பெக்டர் என்னென்னு சொன்னால் பட்ஜெட். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களை வந்து அவங்களோட சேலரி ஸ்கேல் எப்படி இருக்கும், இது எவ்வளோ தூரம் எங்களுக்கு இந்த ஒர்க் கண்டினியூஸாக பண்ணிடலும் அப்படின்னு ஒரு ரிஸ்பெக்டர் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ் சினிமாவில் வந்து லைக் கண்டினியூஸாக மூவி மட்டுமே இந்த ப்ரொஃபஷனில் சொல்லி போகிற ஒருத்தங்க வந்து கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வர ஆசைப்படுறவங்க இதுக்கு சிமிலரான என்னென்ன ஃபீல்டை சூஸ் பண்ணலாம், லைக் சர்வைவலுக்கு என்ன பண்ணலாம்? அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது, இதுதான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அவங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, கண்டிப்பாக வந்து இது ஒரு பேஷன். இந்த நாடில் எந்த நாடாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கண்டிப்பாக தேவை. நான் என்கிட்ட வரவங்கக்கிட்ட அதை சொல்லியிருக்கேன், நான் நீங்கள் வந்து ஒரு ஜாப்பை சாலிடாக பண்ணுங்கள், இதில் கரெக்டாக வரக்காட்டியும் நீங்கள் இதில் கற்றுக்கோங்க.
ஸோ அதுதான் சொல்லலாம் அவங்களுக்கு. வேறு நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே வந்து அப்படியே இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது, வேறு வேறு திங்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது, அதுதான் கூடுதலாக நடக்குது. இல்லாமல் இருந்தால் நல்லா. ஓகே, மற்றது இப்போ அஞ்சலோன்னு சொல்லும்போது கமர்ஷியல் சைட்லேயுமே ஒரு வெல் நோன் ஃபேஸ். ஸோ உங்களோட கமர்ஷியல் சைடு எப்படி இருக்குது? அது அதில் நீங்கள் பண்ண டிரெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் எதுவாக இருந்தாலுமே, ஸ்ரீலங்காக்குள்ளே கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? நான் ஸ்டார்ட் பண்ணதே கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி தான். நான் வந்து 2008 நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். நான் ஃபுல்லாக கமர்ஷியல் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் மூவி பண்ணது குறைவு, மோர் தென் 200 கமர்ஷியல்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது தான், ஆனால் அதுலேயும் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும், அவங்க ஒரு க்ரெடிட் பீரியடுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதோட நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியிலேருந்து நானும் நிப்பாடினா அதுக்கு எனக்கு அந்த ஒர்க் வரதையும் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். மூவிஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது அவ்வளோ பிடிக்கல எனக்கு. ஸோ அது பிடிக்காமல் போனதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? இல்லை பேமெண்ட் விஷயம் மட்டும்தானா, இல்லை அதுவும் ஒன்று தான். மற்றது எத்திக்கலி எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தோணுச்சு. இப்போ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயத்தை அப்படியே காமிக்கிறோம், கமர்ஷியல் நிறையா போய் தான் வைக்கிறோம். ஸோ அதனால வந்து சிலதுகள் வந்து ஓகே ப்ராப்பரான இதுகள் இருக்குது. ஸோ அதுகள் நான் வந்து செலக்ட் பண்ணி கமர்ஷியல்ஸ் பண்ணுவேன். இது சில விஷயங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் சில சில பிராண்ட்ஸ் வந்து என்டோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால அது அதுலேருந்து தூரம் இருக்கிறது நல்லோன்னு தோணுச்சு. ஓகே, பட் ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி உண்மையாகவே ஸ்ரீலங்காவில் சினிமா இண்டஸ்ட்ரியை விட கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ உண்மையாகவே வேலை பழகிறதுக்கு சினிமாவை விட கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியான இண்டஸ்ட்ரியும்னு ஒரு தோட் இருக்குது அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. உண்மையிலேயே வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து சரியாக ட்ரீட் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி விட ரொம்ப பெரிய இம்பேக்ட். அதாவது ஈவன் ஒரு பிராண்டுக்காக இருக்கட்டும், அவங்க கமர்ஷியல் பண்ணுறதை விட பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டாக ஃபிலிமில் பண்ணுறது வந்து இம்பேக்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸ் பார்க்குற நேரம் வந்து அவங்க வந்து தன்னோட லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் நிறையா உள்வாங்குவாங்க. லைக் மோதான கமர்ஷியல் கமர்ஷியலை ஸ்கிப்பே பண்ணிடுவாங்க. அண்டு இதுக்குள்ளே நிறையா ஃப்ரீடம் இருக்குது, இதுக்குள்ளே நிறையா லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு கமர்ஷியல் வந்து ஒரு 30 செகண்ட் நீங்கள் அதுக்குள்ளே பண்ணி என்ன வேணாலும் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனால் ஃபிலிம் அப்படி கிடையாது, அது நீங்கள் இமோஷன்ஸோடு ட்ராவல் பண்ணணும். நான் முன்னே ஒர்க் பண்ண கமர்ஷியல்ஸ் வந்து ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி கமர்ஷியல்ஸ் எல்லாம் அந்த இமோஷன் எலிமெண்ட்டோடு இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இமோஷன் இருக்கும், ரொம்ப எங்களோட லிங்க் ஆகும். இப்போ அப்படி இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரி சரியாக ஃபோக்கஸ் ஆனால் ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மோரலி சரியான ஒருத்தராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படும் போது, ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ சினிமாக்குள்ளேயுமே நிறைய பேருக்கு வந்து தங்களோட கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கான விதங்கள் இருக்கலாம். இப்போ இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்தால் கூட சில பேர் வந்து தங்களோட மோரல்ஸ் எத்திக்ஸுக்காக கண்டினியூஸாக பண்ண போகணும், சில பேர் வந்து ஆடியன்ஸோட பல்ஸுக்காக பண்ணணும், சில பேர் தங்களோட ஐடியாலஜிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே பண்ணும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது? எந்த ரூட்டில் போனால் நல்ல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நான் இன்னும் அந்த ரூட்டுக்கு வரலைன்னு நினைக்கிறேன். மேபி லைக் நான் இன்னொருத்தவங்களோட ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் ஃபிலிம் நான் வந்து ஒர்க் பண்ணி அதை எப்படி ஒரு ஆடியன்ஸை இம்பேக்ட் பண்ணுது, அதனால என்ன குட்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து தான் நான் எனக்கு அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு மொரால்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து நான் யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஏன்னா பார்த்து மற்றவங்க வீணாகிறது வந்து ஓகே, அது நம்மளுக்கு சொந்தமாக அவங்கள பார்க்கும்போது அது பண்ண முடியாது. ஈவன் ஒரு ட்ரக் சீனாக இருக்கட்டும், நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா ட்ரக் சீன்ஸ் இருக்குது ஓகே, ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் ஒரு லைஃப்ஸை டேமேஜ் பண்ணியிருக்குன்னு எனக்கு பர்சனலி தெரியும். இதுக்குள்ளே வந்து நிறையா அதில் இல்லாமல் போகிறவங்க நிறைய இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ரியாலிட்டிக்கும் ஒரு ஃபேண்டசிக்குள்ளே அவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு கரெக்டான பாத்துக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அஞ்சலோ, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் இருக்குது, உங்களுக்கான ஒரு கோல் இருக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இருந்தால் இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் பேஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கிறது நல்லா நினைக்கிறீங்களா, இல்லாட்டி பைலிங்குவல் ட்ரைலிங்குவலாக போகிறது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் நினைக்கிறீங்களா? அந்த லாங்குவேஜ் பேரியரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் எந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல், அதாவது ஒரு ரேஸை மட்டும் வச்சு படம் எடுக்காமல் சிம்பிளி, அதை விட நிறையா இமோஷன்ஸ் இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா நம்ம வந்து வார்க்கு அப்புறமா நாங்கள் நிறையா பிரச்சனைக்குள்ளே போயிருக்கோம். லைக் டிப்ரெசிங்கான நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது, இக்கனாமிக்கல் க்ரைசிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த அதுகளுக்குள்ளே நம்ம டச் பண்ணலாம்னு எனக்கு தெரியாது. அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட், ஒரு டிரெக்டருக்கு இப்படி தான் படம் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிறையா
டிஃப்ரெண்ட்டான ஜோனர்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஒரு கதையை வந்து நீங்கள் கண்டிப்பாக டிப்ரெஸ்ஸாக தான் சொல்லணும்னு இல்லை, அது நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் நாலேஜை வச்சு அது ஒரு காமெடியாக சொல்லலாம். ஈவன் கோமாளி கிங்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் டார்க் காமெடி தான், அது வந்து திருப்பி சரியாக யாராவது பார்த்தாங்கன்னா அது புரியும் அதில் என்ன டார்க் காமெடி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மேபி டூவில் அவர் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அதை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது அவங்கவுங்களோட விஷ், அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷ். ஆனால் நான் சொல்கிறேன் இப்படி தான், ஒரு ஒரு பில்டிங்கை எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், கதை சர்க்கிள் அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் அந்த அத்திவாரம் வந்து கரெக்டாக போடணும். அதுதான் நான் எப்போயுமே சொல்கிறது, பேசிக்ஸ், லேர்ன் த பேசிக்ஸ், அது இருந்தால் சரி. ஸோ இப்போ நீங்கள் முதல்லே சொல்லியிருந்தீங்க, நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் போடுறீங்க, ஸ்டேட்டஸ் போடுறீங்க, லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் ஏதாவது இருக்கா, லைக் மேபி லைக் ஒர்க் ஷாப்ஸோ இல்லை கிளாஸஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்க? ஆ, கண்டிப்பாக. லாஸ்ட் இயரே நான் வந்து அந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நான் வந்து அந்த ஒர்க் மாடியூல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நான் ஸ்கூல்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது கிளம்பு இல்லாமல் அவுட் ஆஃப் கிளம்பு இருக்கிறதுக்கு ஒரு மந்த் இல்லாட்டி ரெண்டு மாதத்துக்கு அந்த ஏரியாவுக்கு எவ்ரி வீக்கெண்ட் போயிட்டு அவங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் லைக் ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ இன்னும் அந்த இடத்துல நான் இல்லாதனால நான் இந்த ப்ரோசஸ் அப்படியே இருக்குது. லைக் எப்படியுமே ஃபண்ட்ஸ் தேவைப்படும். நம்ம இப்போது ஒரு இன்னொரு இடத்துல போய்ட்டு பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து அக்கோமடேஷன்லேருந்து கைண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ அதுகளெல்லாம் ஓகே ஆகும் போது கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரீயாக தான் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நிறைய பேருக்கு ஃப்ரீயாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பார்க்குற யாராவது மேபி இதுக்கு வந்து ஃபினான்ஷியலி ஸ்பான்சர் பண்ணக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த கோர்ஸில் இணைஞ்சிக்கொள்ளலாம்ன்றத சொல்கிறோம். ஸோ நீங்கள் அஞ்சலோ கண்டாக்ட் பண்ணலாம் த்ரூ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எதுவாக இருந்தால் கண்டாக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருந்திருக்கு. இதில் நீங்கள் கலந்து வந்த மனிதர்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க இல்லாட்டி மறக்க முடியாதவங்க நீங்கள் நினைக்கிறவங்க யார், அவங்க அவங்க அவங்களோட அந்த மெமரிஸ் என்ன? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் மறக்க முடியாமல் இருக்கும், சில வேளை சில கசப்பான அனுபவங்கள் கூட இருக்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி? ஆ இல்லை, எனக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சர்ச்சில் இருக்க இந்த பாரிஷ் ப்ரீஸ்ட் தான். அவர் தான் நான் ஜாப் தேடும் போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண, இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு அவர் தான் ரீசன், ஃபாதர் நீல். அதுக்கப்புறமா எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் ஃபாதர் சொன்னதுக்காக என்ன வேலைக்கு எடுத்த ஆரம்பிச்சிட்ட சுரண்டிஸோட வீடியோ இமேஜில், அதுக்கு ட்ரைனிங்க்கு சேலரியும் கொடுத்து. ஸோ அவங்கள மறக்க முடியாது. மற்றது எந்த மூன்று குரு இருந்தாங்க எனக்கு டீச் பண்ணும்போது, நிலாங்க ஃபான்சேகா, பினர தசுனாயா, இவங்க மூணு பேரும் வந்து எனக்கு ப்ராப்பராக டீச் பண்ணாங்க. அதாவது திட்டுவாங்க, செமையாக திட்டுவாங்க, இப்போ இருக்கவங்களுக்கு திட்டவே முடியாது, அவங்க செமையாக திட்டுவாங்க, ஆனால் அது அது ஒரு லவ். அது அதுக்கப்புறமா இனி செந்தூர் அண்ணா, சுரேஷ் அண்ணா, இவங்க எல்லாம் வந்து நிறையா சப்போர்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் அரவணா அந்த ஷார்ட் ஃபிலிம் செய்கிறதுக்கு காரணமே அவன் தான். நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஏ நீ எல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சொன்னால் கமல்ராஜ். சினிமா, நான் வந்து கமர்ஷியலுக்குள்ளே தான் இருந்தேன், சினிமாக்குள்ளே இழுத்துக்கிட்டு தான் அவன் தான், அவனால தான் இந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை கொண்டாந்து இதுக்கு டைட்டில் அனிமேஷன் பண்ணணும், இப்படி பேப்பரெல்லாம் பறந்து வர மாதிரி என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் அதெல்லாம் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஓகே படம் பண்ணுறது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவன் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பாத் சேஞ்சுக்கு. அண்ட் கண்டிப்பாக ஃபேமிலி, அம்மா அப்பா அக்கா மச்சான், எங்க 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் பேடாக எதுவுமே கிடையாது, எல்லாமே குட் தான். ஓகே, ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதை, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட ஒன் ஃபிலிம் நீங்கள் எடுக்கிற பிளானில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி லைன் ப்ரொடியூசராகவும் மேனிகரையில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லி நாடி சார் வாழ்த்திக்கொள்கிறோம். நீங்கள் வந்து எங்களோட ஃபேன்ஸுக்கு, உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸுக்கு, உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்லணுமா இருந்தால்? எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு தெரியாது, இல்லை கண்டிப்பாக பேரில் மட்டும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உண்மையாக மேபி உங்களோட ஃபேஸ் எவ்வளோ தூரம் ரீச்சாக இருக்கும் தெரியாது, அஞ்சலோ ஜான்ஸ் அந்த பேர் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு உங்களோட ஒர்க்ஸ் பார்த்துருப்பாங்க, மேபி லைக் இவர் தான் அஞ்சலோ ஜான்ஸ் தெரியாமல் பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்கலாம், நானே பல காலமாக அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணுமா இருந்தால்? மோட்டிவேஷனை இழுக்காமல் இருங்க, ஹோப்ஃபுல்லாக இருங்க, கண்டிப்பாக எல்லாம் சேஞ்ச் ஆகல தான் சொல்லுவேன். இப்போ எல்லாருக்கும் தேவை ஹோப் தான், டெஃபினெட்லி அது இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சலோ. ஸோ இன்றைக்கி வந்து அஞ்சலோ ஜோன்ஸோட நிறைய விஷயங்களை காய்ச்சிருந்தோம், இந்த விஷயங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்தும் உங்களுக்கு தேவையான அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் பண்ண நிறைய பர்சனாலிட்டிஸை உங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்காக நாடி சார்பாக நாங்கள் தயாராக இருக்கோம். இன்றைய தினம் அஞ்சலோவோட உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சஜஷன் சந்திரதேவன். நன்றி, வணக்கம்.